வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? இந்த தொகுதியோட எம்பி தனுஷ்குமார் அவர் இங்கே வரவே இல்லை. நல்லா 5 வருஷம் நல்லா இருந்தார், இங்கே கண்ணில் படவே இல்லை. இதுவரைக்கும் அவர் என்ன எஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா குற்றாலம் அப்படியே தான் இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் குற்றாலத்துக்குன்னு வரல. 5 வருஷமாக ஆச்சு, தலையை காட்டினதே கிடையாது. எலெக்ஷனுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் எங்கே வந்திருக்காங்க? வந்தால் தானே தெரியும் எங்களுக்கு. ஒரு 3-4 வாட்டி அண்ணா சிலையில் மாலை போட்டதுக்கு வந்திருக்காரு, அது மட்டும் நாங்கள் பார்த்துருக்கோம். மற்றபடி அவர் என்ன பண்ணியிருக்காரு எங்களுக்கு எதுவும் தெரியலை. எம்பி வந்து நம்ம பேரில் அவர் பேரையும் மறந்துட்டேன்னா அப்போ அடுத்து யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்து ஜெயிப்பாங்கன்னா தெரியல, ஆனால் பிஜேபி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த தொகுதியோட எம்பி பேர் தெரியுமா? தனுஷ்குமார். அவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா தேர்தலுக்கு அப்புறம்? பார்த்துருக்கேன், வருவார். நம்ம பக்கத்து ஊர் தான் வந்து மக்கள் குறையெல்லாம் கேட்பார், நல்லதெல்லாம் செஞ்சுருக்காரு. ஏகப்பட்ட நன்மைகள், மின் விளக்குகள்லாம் எரியாமல் இருந்தது, ஏகப்பட்ட மின் விளக்குகள்லாம் போட்டு விட்டுருக்காரு. நல்ல ஒரு அமைப்பான எம்பி. அதே போல் எம்பி மறுபடியும் வரணும்னு நினச்சோம். நாங்கள் அவர் வருவான்னு எதிர்பார்த்தான், வரல. அதுக்கப்புறம் புதுசாக இப்போ எம்பி போட்டிருக்காங்க, லேடிஸ் போட்டிருக்காங்க. இவங்க வந்து நல்லதெல்லாம் செய்யணும் மக்களுக்கு. இந்த தண்ணி வசதி, குடிநீர் வசதி இங்கே ரொம்ப கஷ்டம். மழை நேரம் வந்தால் தான் குற்றாலத்தில் வந்து தண்ணி வரும், மித்த நேரம் வராது. அந்த வெள்ளம் வராத தண்ணியை வந்து கொஞ்சம் சேமித்து ஒரு டேங்கு மாதிரி கட்டி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களுக்கு. இந்த தொகுதிகளோட எம்பி, முன்னாள் எம்பி வந்து தனுஷ்குமார். அவர் இங்கே வரவே இல்லை, நல்லா 5 வருஷம் நல்லா இருந்தார், இங்கே கண்ணில் படவே இல்லை. ஓட்டு போட்டு இந்த ஒரு டைம் வந்தார், அதோடு சரி, ஓட்டு நல்லா வாங்கினார், வரல. இதுவரைக்கும் அவர் என்ன எஞ்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா குற்றாலம் அப்படியே தான் இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் குற்றாலத்துக்குன்னு வரல. அதேமாரி தென்காசி மாவட்டத்தில் நாங்கள் வந்து டீ போர்டு வச்சுருக்கோம். தென்காசியில் உள்ள ஆடியோ மட்டும் எதனால கோச் வண்டிக்கு பேர் மாற்ற மாட்டேங்க சொல்கிறாங்க. மற்ற இதோட சப்டிவிஷனாக இருக்கக்கூடிய சங்கரங்கோயிலோ இல்லை அம்பாசமுத்திரமோ, இதுக்கு முன்னால் அம்பாசமுத்திரம் இருந்துச்சு, அங்கே வந்து கோச் வண்டிக்கு பேர் மாற்றி கொடுக்காங்க. நம்ம தென்காசி ஆடியோவிஸில் மட்டும் தென்காசியில் உள்ள மக்களுக்காண்டி கோச் வண்டிக்கு பேர் மாற்ற மாட்டேங்காங்க. அது என்ன ரீசன் வந்து முதல் தெரியும். அதை இதுக்கு முன்னால் வந்த எம்பியும் கேட்கல, இதுக்கப்புறம் வரக்கூடிய எம்பியும் பார்த்து அதை சரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போது இந்த தொகுதியில் அடுத்து யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கணிப்பு இருக்கும்ல, அது யார் வந்து யாருக்கு சொல்லணும்? அது நோ கமெண்ட்ஸ். சரியாக தெரியல. அவரை பார்த்ததே இல்லையா நீங்கள்? என்னெல்லாம் செஞ்சுருக்காரு? பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட இதுக்கு செஞ்சுருக்காரு, நல்லா செஞ்சுருக்காரு. எம்பி இந்த பக்கம் வந்ததே கிடையாதா? 5 வருஷமாக ஆச்சு, தலையை காட்டினதே கிடையாது. எலெக்ஷனுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் எங்கே வந்திருக்காங்க? வந்தால் தானே தெரியும் எங்களுக்கு. மக்கள் மத்தியிலே அவருக்கு ஆங்கவே இல்லையா, உங்களுக்கு எங்கே போயிருக்காருனே தெரியல. அவர் இந்த தொகுதி இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு? இது வரைக்கும் குற்றாலத்துக்குன்னு பெருசாக அவங்க இது வரைக்கும் செய்யலை. இந்த காலேஜ் மகளிர் கல்லூரி பக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் மட்டும்தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியில் வந்து குற்றாலம் அருவிக்கு மேலே ஒரு அணை கட்டி கோடை காலங்களில் எப்போதும் தண்ணி உழுது மாதிரி சொல்லியிருந்தாங்க, அந்த திட்டத்தை நிறைவேற்றலை. குற்றாலத்துக்குன்னு அவங்க செஞ்சது வந்து கம்மி தான் சார், அந்த பேருந்து நிலையம் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்ன தனுஷ்குமார் அவர் இந்த தொகுதிக்கு தேர்தல் அப்போ நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாரு, எதையா நிறைவேற்றிருக்காரா? எதுவும் சாதித்த மாதிரி தெரியல சார், அவர் எதாவது செய்யலை. அடுத்த பாராளுமன்ற வேட்பாளராக எதாவது செய்வோம் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெற்றி வாய்ப்பு வந்து ரெட்டலைக்கு இருக்கு சார். இப்போ இந்த தொகுதியில் வந்து ஜான் பாண்டியன் நிற்கிறாரு பிஜேபி சார்பாக, உங்களுடைய ஓட்டு அவர் பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தென்காசியில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து மக்கள் பார்த்து தான், மக்கள் மனசு தான். எல்லா மக்களுக்கும் இவர் நல்லவர் கெட்டவர்னு தெரியும், அங்கிட்டு பார்த்து விட தான், ஆண்டவங்க கையில் தான் இருக்குது இவங்க ஜெயிச்சு வருது. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒழுங்காக வேலை செய்யலன்ற மாதிரி சொல்கிறீங்க, அப்போ அடுத்து யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் கணிக்கிறீங்க? அடுத்து ஜெயிப்பாங்கன்னா தெரியல, ஆனால் பிஜேபி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும், ஃபுல்லாகவே பிஜேபி வரணும்னு எதிர்பார்க்கணும். வந்தால் நல்லாயிருக்கும். பேரை மறந்து போச்சு, வந்தால் தானே தெரியும். அவர் இந்த தொகுதி என்னெல்லாம் ஐயா செஞ்சுருக்காரு? ஒன்றுமே செய்யலை, தேஜிட்டு போனதோட பிறகு பார்க்கவே இல்லை. இப்போது இந்த தொகுதியில் இந்த முறை வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உதயசூரியன் தான், இங்கே இல்லை உதயசூரியன் தான். இப்போதைக்கு ஒன்று வாய்ப்பு இப்போதைக்கு சொல்ல முடியும், இப்போ தானே 2 நாளாக ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன மாதிரி சொல்ல முடியும்? நான் நிறைய ட்ரிப் பார்த்துருக்கேன், அவர் கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்திருக்காரு, பார்த்துருக்கேன். என்னெல்லாம் செஞ்சுருக்காரு இந்த தொகுதி? அது எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அந்த அளவுக்கு நான் தெரியாது எனக்கு. இந்த முறை இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் யாருக்கு ஓட்டு போடுதாங்களோ அவங்க தான் எம்பி, அவங்க தான் எம்பி. அதிக வாக்கு வித்தியாசத்தில் டீமுக்கே தான் வருது மாதிரி தெரியுது. டீமுக்கு அளவுக்கு இப்போ ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். இவர் பிஜேபியில் இருக்கிறவங்க பல முறை பார்த்துருக்கேன், அவர் வெளியிடங்களை பார்த்துருக்கேன், இந்த இடத்துல இந்த தொகுதியில் நிற்கிறார். இந்த முறை இந்த வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? திமுகவுக்கு அதிகமான வாய்ப்பு. என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கண்ணா இங்கே?
திமுக ஸ்டாலின் பட்டியலே ஸ்டாலின் கொடுத்துருக்காரு இந்த தொகுதிக்கு செஞ்சது. ஆமாம், அந்த தொகுதிக்கு பொதுவாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சது. இப்போ இந்த தொகுதியில் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்ற நிறைய நட்சத்திர வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. இதன் மூலமாக உங்கள் தொகுதிக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் நடக்கும் ஓட்டு போடுவீங்க? நாங்கள் ரெட்டலை தான் சார் ஓட்டு போடுவோம். ஏன்னா ரெட்டலை வந்து அறிமுகமான சின்னம். ஜான் அவர் எங்கள் வேட்பாளர், புதிய தமிழக வேட்பாளர் வந்து பல முறை நின்றுருக்காரு. ரெண்டு மூணு தடவை தோல்விட்டாலும் இந்த முறை வெற்றி வாய்ப்பு அவர் தான் சார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த தொகுதி எம்பி பேர் தெரியுங்களா? ஏன் தெரியாது. என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த தொகுதி? எல்லாம் செஞ்சுருக்காங்க, நல்லா உதவி பண்ணியிருக்காங்க. அது பரவாயில்ல. இல்லை இந்த முறை வெற்றி வாய்ப்பு யாருக்கு? அது நமக்கு தெரியும். அது ஆண்டவன். ஏன்னா மக்களே உங்கள்கிட்ட போய்கிட்டே ஏமாத்தி போடுவோம். அதனால் அம்மா சொல்லப்படாது. இது நல்லா செய்தால் வெற்றி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டி எப்படி இருக்குது? போட்டி ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, கிருஷ்ணசாமி ஏடிஎம்கேல நிற்கிறாரு, அப்புறம் திமுகவில் வந்து ராணிகுமார் இருக்காங்க. திமுக வரும் சொல்லி அதிக மக்கள் சொல்லி கேட்டாங்க. அவர் இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, அவரை எத்தனை முறை நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஒரு மூணு நாலு வாட்டி அண்ணா சிலையில் மாலை போடுறதுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அவர் மாலை போட வர்றதுக்கு பார்த்துருக்கோம். மற்றபடி அவர் என்ன பண்ணியிருக்காரு எங்களுக்கு எதுவும் தெரியலை. இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு வந்து ஏடிஎம்கே பிரிவிலையோ இல்லை மற்ற நாங்கள் வந்து எந்த கட்சிக்கையும் கிடையாது. பொதுவாக தான் நான் பேசுகிறேன். எந்த கட்சி உறுப்பினர் கார்டு கூட எங்கள்கிட்டலாம் கிடையாது. என்னென்னா, ஏடிஎம்கே இருக்கும்போது இந்த கனிம உலை எதுவுமே கொள்ள போகலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2000-3000 லாரி போயிட்டுருக்கு. நாங்கள் ஒரு ஏர்போர்ட்டுக்கு திருவனந்தபுரம் போனோம்னா கூட டிராஃபிக்கில் மாட்டி தான் நிற்கும். இதெல்லாம் இதனால் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகுது. எங்களுக்கு பக்கத்தில் இருக்க கிராமம் தான். இந்த லாரி ஒரு நாளைக்கு 2000-3000 லாரி போகுது. இதோடமா ஸ்கூல் வேனில் இருந்து எல்லாமே பிள்ளைங்க போகிறது வர்றது எல்லாமே வந்து எங்களுக்கு பிளாக் ஆகுது. இது வந்து டிஎம்கே வந்தது, டிஎம்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனையாச்சு. இனிமேல் வரக்கூடிய எம்பி வந்து இதை நிப்பாட்டி தருவாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இதே வந்து ஏடிஎம்கேலேருந்து எங்களுக்கு நிப்பாட்டி தரம்னு சொல்லியிருக்காரு அவர். ஆனால் அவர் வந்ததுக்கப்புறமும் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் வருது, இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் இந்த மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கோம். அவரை இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? 5 தடவை பார்த்துருக்கோம். அடிக்கடி தொகுதிக்கு வருவாரா? என்னெல்லாம் செஞ்சுருக்காரு? இங்கே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாம் ஏழை ஏழை பூரா உதவி பண்ணுதாங்க, எல்லாம் செய்தாங்க. எம்பி நல்ல சூப்பர் ஆள். நான் ஒரு 5-6 தடவை பார்த்துருக்கோம். ஆமாம். இந்த முறை யார் இங்கே ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஜேபியா, அதிமுகவா, திமுகவா? திமுக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதிலே இப்போ ஒரு 3 அண்ணமா இதில் எஸ்சியிலே 3 இதாக பிரிச்சிட்டாங்க. அதனால் வர்றதுக்கே திமுக தான் வரும். நலத்திட்ட உதவியே செஞ்சத மாதிரியே தெரியலையே உங்களுக்கு. ஒரு உதவியுமே வரலையா அவர்? ஒரு பக்கமுமே இங்கே எந்த பக்கமே கிடையாது உங்களுக்கு அவர். இந்த முறை இங்கே யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த முறை யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பொது கணிப்பு. உங்களுக்கு மக்களே குழம்பி போய் தான் இருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. உங்களுக்கு யார் சொல்லிப்பாங்கன்னு அவங்களாலே உறுதி பண்ண முடியாது. இது கட்சிக்காரங்களும் அதே தான். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, வேட்பாளருமே உறுதியாக யாரும் முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு மக்கள் ஒரு குழப்பத்திலே தான் இருக்கிறாங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?